சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தினசரி 5000 பக்தர்களை அனுமதிப்பதற்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே நிறைவடைந்தது. சபரிமலையில் வார நாட்களில் நாள்தோறும் 2000 பேரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 3000 பேரும் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நாள்தோறும் 5000 பேரை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஆன்லைன் முன்பதிவு புதன்கிழமை மாலை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சில மணி நேரங்களிலேயே மகரவிளக்கு பூஜைக்கான டிக்கெட்டுகள் முற்றிலும் விற்று தீர்ந்தன. வரும் 26 தேதிக்கு பிறகு கோயிலுக்கு வருவோர் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழுடன் வரவேண்டும் என்று கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஐதராபாத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்துக்கு வியாழக்கிழமை மீண்டும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அண்ணாத்த படப்பிடிப்பில் பங்கேற்ற 4 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் படப்பிடிப்பு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ரஜினியிடம் மேற்கொண்ட முதற்கட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று ஏற்படவில்லை என உறுதியானது. தற்போது ரஜினி அவரின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவின் கண்காணிப்பில் உள்ளதாகவும் வியாழனன்று 2வது கட்டமாக PCR டெஸ்ட் செய்யப்படும் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து சென்ற மருத்துவக்குழு ரஜினிகாந்தின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மேலும் அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பொறியியல் மாணவர்களுக்கான நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத செமஸ்டர் தேர்வு 2021 ஜனவரியில் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இளநிலை முதுநிலை மாணவர்களுக்கான இத்தேர்வு ஆன்லைன் வழியாக நடத்தப்படும் எனவும் செமஸ்டர் தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் ஆன்லைன் வாயிலாக தேர்வை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் தேர்வை கண்காணிப்பதற்காக 20 மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியர் நியமிக்கப்படுவார்கள் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையிலும் அமைச்சரவையிலும் 50% பெண்கள் இருக்க வேண்டும் என்பதே தனது ஆசை என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மகளிர் அணி மற்றும் மையம் மாதர்படை அணியின் நிர்வாகிகள் கூட்டம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கமல்ஹாசன், சில சாமியார்கள் அரைகுறை ஆடை அணிந்திருக்கும் போது தோன்றாத எண்ணம் பெண்கள் அணியும் ஆடைகளை பார்க்கும் பொழுது மட்டும் ஏற்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தங்களது கட்சியில் 5 பெண் மாநில செயலாளர்கள் இருப்பதாகவும் மையம் மாதர்படை என்ற அணி இருப்பதாகவும் கமல்ஹாசன் விளக்கமளித்தார். பெண் தொழில் முனைவோருக்கு தங்களது கட்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். அதிமுக கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கூடம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்கை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், அம்மா மினி கிளினிக்குகளுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் உரிய நேரத்தில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் வருகின்ற 27 தேதி நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி கட்சியான பாமக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், இதுகுறித்து தங்கள் கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றார். அதான் 27 தேதி இருக்கு, டைம் இருக்கு. ஸோ டைம் இருக்கு, அதனால வந்து கட்சியை பொறுத்தவரைலாம் இது வந்து முடிவு செய்ய விஷயம், நான் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி வந்து கூட்டணியில் எந்த விதமான விரிசல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அது வந்து பொதுவாக வந்து அது கலகம் மூட்டுறதுக்கும் சரி, அதே போல் விரிசல் ஏற்படுவதற்கும் என்ன சதி பண்ணாலும் சரி, கூட்டணி கட்சிகள் வந்து பலமாக இருக்கின்ற நிலையில், எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கின்ற நிலையில் நீங்கள் நினைப்பது போல அதுபோல் கூட்டணியில் எந்த விதமான பிளவும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்புக்கு முந்தைய ஆலோசனையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிறைவு செய்துள்ளார். அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யவுள்ளார். இதையொட்டி கடந்த 14 தேதி முதல் புதன்கிழமை வரை அவர் ஆலோசனை நடத்தியுள்ளார். நிதி, சுகாதாரம், கல்வி, ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட பிரிவுகளில் 9 குழுவினருடன் 15 கூட்டங்கள் நடைபெற்றதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 170 மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்ததாகவும், பட்ஜெட் தயாரிப்பின் போது அனைத்து ஆலோசனைகளும் தீவிரமாக பரிசீலிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் உறுதியளித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலத்தீவு மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல்வரை தகாத வார்த்தையில் பேசியதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி மீது DGPயிடம் அதிமுக புகார் அளித்துள்ளது. கடந்த 22 தேதி காட்டுமன்னார் கோயிலில் நடைபெற்ற நிகழ்வில்
உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரை தகாத வார்த்தையில் பேசியதாக அதிமுக கூறியுள்ளது. மேலும் தஞ்சையில் அனுமதியின்றி கூட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டபோது சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மிரட்டும் வகையில் பேசியதாகவும் தெரிவித்துள்ளது. இது தவிர கட்சி நிகழ்வுகளுக்கு செல்கையில் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் மிரட்டுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக செய்தி தொடர்பாளர் முருகவேல் டிஜிபியிடம் புகார் அளித்தார். மொபைல் செயலி மூலம் கடன் வழங்கும் அங்கீகாரம் இல்லாத நபர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என பொதுமக்களை ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையை அடுத்த மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான விவேக் மொபைல் செயலி மூலம் வாங்கிய கடனை செலுத்தாததால் நண்பர்களுக்கு அவதூறு குறுஞ்செய்தி சென்றுள்ளது. இதனால் மனமுடைந்த விவேக் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அங்கீகாரம் இல்லாத டிஜிட்டல் முறையில் கடன் வழங்கும் தளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் மூலம் அதிக வட்டி வசூலிக்கப்படுவதாகவும் மறைமுக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்த வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் நடவடிக்கைகளை மாநில அரசுகள் ஒழுங்குபடுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. எனவே கடன் வழங்கும் நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர்களிடம் தங்களது விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் தான் இசையமைத்த அறையில் தியானம் செய்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக இசையமைக்க பயன்படுத்திய சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து வெளியேற அதன் நிர்வாகம் கூறியதை எதிர்த்து சிவில் நீதிமன்றத்தில் இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் பிரசாத் ஸ்டுடியோவில் உள்ள தனக்கு சொந்தமான பொருட்களை எடுக்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் சிவில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கையும் காவல்துறையிடம் அளித்த புகாரையும் வாபஸ் பெறுவதாக உத்தரவாத மனு தாக்கல் செய்தால் இளையராஜாவை ஸ்டுடியோவுக்குள் அனுமதிக்கலாம் என அதன் நிர்வாகம் தெரிவித்தது. இது தொடர்பாக இளையராஜா உத்தரவாத மனு தாக்கல் செய்ததால் பிரசாத் ஸ்டுடியோவிற்குள் நுழையவும் இசையமைத்த அறையில் தியானம் செய்யவும் அவருக்கு நிபந்தனையுடன் நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மேலும் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவுக்குள் செல்லும் தேதி குறித்து இரு தரப்பினரும் முடிவு செய்து கொள்ளலாம் என உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. சீனாவில் சினிமா நட்சத்திரங்களைப் போலவே மெய்நிகர் கதாபாத்திரமான ஏமிக்கு தனி ரசிகர் பட்டாளம் உருவாகியுள்ளது. சிவப்பு வண்ண கூந்தலுடன் மேடையில் தோன்றி ஆடைப்பாடும் ஏமிக்கு பல்வேறு கணினி வரைகலை வல்லுநர்கள் இணைந்து உயிர் கொடுத்துள்ளனர். முதன் முதலில் ஜப்பானில் உருவாக்கப்பட்ட மெய்நிகர் கதாபாத்திரங்கள் தற்போது சீனாவிலும் பிரபலமாக விளங்குகின்றன. இசை நிகழ்ச்சிகள், செய்திகள், விளம்பரங்கள் என பல துறைகளிலும் மெய்நிகர் கதாபாத்திரங்களை பயன்படுத்த ஏமியை உருவாக்கிய நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தைவான் நாட்டின் தயவான் நகரில் மருந்து தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது தொழிற்சாலையில் திடீரென தீ பற்றியது. மளமளவென பரவிய தீயால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. 2 நாட்களுக்கு பிறகே தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டதால் பல கோடி ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் மற்றொருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் பட்டப்பகலில் ஆட்டோவை வழிமறித்து நகைக்கடை உரிமையாளரிடம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 2 காவலர்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூரைச் சேர்ந்த மொத்த நகை வியாபாரியான மகேந்திரன் என்பவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிறுநகை கடைகளுக்கு நகைகள் சப்ளை செய்து வருகிறார். கடந்த 11ஆம் தேதி மகேந்திரன் தனது உதவியாளர் ராஜ்குமாருடன் ஆட்டோவில் சென்று நகைகள் சப்ளை செய்வதை அறிந்த கும்பல் ஒன்று பட்டப்பகலில் கத்தியை காட்டி மிரட்டி 300 பவுன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது. கொள்ளை வழக்கு தொடர்பாக 3 தனிப்படை அமைத்து காவலர்கள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மானமதி காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் தமிழ், திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் கதி உட்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 45 சவர நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பாமக தன் மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்தால் அதை சந்திக்க தயார் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் சவால் விடுத்துள்ளார். சென்னை துறைமுகம் பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற அவர் 1400 குடும்பங்களுக்கு அரிசி, வேட்டி, சேலை உட்பட பரிசுப் பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது சேலத்தில் தயாநிதிக்கு எதிராக பாமகவினர் நடத்திய போராட்டம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியிடம் 400 கோடி ரூபாய் பாமக வாங்கியதாக ஊடகங்களில் வெளியான செய்தியையே குறிப்பிட்டதாகவும் இது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்காமல் பாமகவினர் வன்முறையை ஏவி விடுவதாகவும் கூறினார்.
பாமக என்றாலே வன்முறை கட்சி என்பதற்கு சொல்வது போல் ஒவ்வொரு செயலும் அவர்கள் செய்கின்ற செயல் வன்முறை செயலாக இருக்கிறது. மான நஷ்ட வழக்கு என் மீது போட போறதாக ஒரு அறிக்கை பார்த்தேன். உண்மையிலே தயவு கூர்ந்து என் மீது அவதூறு வழக்கு போடுங்கள். அப்போயால் நீங்கள் வாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு பத்திரிகைகளில் வந்திருக்கல செய்திகளை நான் ஊடகங்களில் வந்த செய்திகளை நான் காட்டுகிறேன். அப்போயாச்சும் பக்கத்தில் சொல்லுங்க நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா, இல்லைன்னா நல்லது வாங்கினா மக்கள் கொடுத்துருங்க. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட சார்பு ஆய்வாளர் பணி நியமனத்திற்கான உத்தேச பட்டியலுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் போட்டித் தேர்வுகளில் தமிழ் வழி இடஒதுக்கீடு முறையை முறையாக பின்பற்றுவதில்லை என ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் என் கிருபாகரன், பி புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் சார்பு உதவி ஆய்வாளர் தேர்வில் நேர்முகத் தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை எனவும் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட்டிருந்தால் தனக்கு பணி வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றும் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் தமிழில் படித்தவர்களுக்கு தமிழகத்தில் வேலைவாய்ப்பில் அங்கீகாரம் கொடுக்க ஏன் மறுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினர். மேலும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் 2 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டுக்கான கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு 13,901 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த மாதம் வெளியிடப்பட்டது. இதையடுத்து சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கிய மருத்துவ கலந்தாய்வு ஜனவரி 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் 118 மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் 59 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளனர். நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் வெறும் 36 ரன்களுக்கு ஆட்டமிழந்து படுதோல்வி அடைந்தது. இதற்கிடையே இந்திய கேப்டன் விராட் கோலி நாடு திரும்பியுள்ள நிலையில் ரோஹித் சர்மாவும் தனிமை காலத்தில் உள்ளார். இந்த காரணங்களால் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை ரஹானே வழிநடத்த உள்ளார். காயம் காரணமாக முதல் டெஸ்டில் ஆடாத ஜடேஜா மீண்டும் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். துவக்க ஆட்டக்காரரான பிருத்வி ஷா ரன் சேர்க்க தடுமாறி வருவதை அடுத்து அவருக்கு பதில் கில் களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்காக சுப்மன் கில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி வரும் 26ஆம் தேதி மெல்பர்னில் நடைபெறுகிறது.